அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானோட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மந்திரம் அப்படிங்கிறது ஒரு சாவி போல செயல்பட்டு நம்மளோட வாழ்க்கையோட புது பரிணாமங்களையே திறக்கிறதுக்கும், சக்தி வாய்ந்த சிவபெருமான மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளுடைய நம்ம யார் அப்படிங்கிற ஒரு தன்மையை உணரவும் முடியுமே. ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியையும் நம்ம அதிர்வு மூலமாக தான் உணரவே முடியும். இதை இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானமும் ஒத்துக்குச்சு. அதிர்வு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு மந்திர சாவி இருக்குது. அதாவது பிரபஞ்சம் முழுவதுமே வெறும் ஒளிகளால் ஆன ஒன்று தான். அதனால தான் நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாத பிரம்மம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது ஒட்டுமொத்த படைப்புமே எண்ணற்ற பல ஒளிகளோட கலவையாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஒளிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பின்னி பிணையப்பட்டு இருக்குது. ஒரு சில ஒளிகள் மட்டும்தான் அது சக்தியோட திறவுகோலாக அமையுது. அந்த ஒளிகள் என்ன, அந்த ஒளிகளுடைய முக்கியத்துவங்கள் என்ன, அதை ஏன் மந்திரங்களாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இந்த அறிவு அதுக்கு எட்டாக்கணியாக தான் இருக்குது. ஏன் எட்டாக்கணியாக இருக்குது அப்படின்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இல்லை. ஆனால் அதே மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும்போது அந்த எட்டாக்கணின்னு சொல்லக்கூடிய நம்ம அறிவை திறக்கக்கூடிய சாவிகளாக பயன்படுது. உதாரணமாக நம்ம சொல்லும்போது, நீங்கள் ஒரு அறைக்குள்ளே பூட்ட வைக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் அதே அறையில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா, அந்த அறை தான் இந்த உலகம், இது தான் உங்களுடைய வாழ்க்கை, இதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கை அதற்கு தகுந்த ஒரு அமைப்பில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சுடுவீங்க. இதுதான் என்னோடய உலகம், இப்படி தான் இருக்கும், இந்த உலகத்துக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு உங்களோட வாழ்க்கை போகும். ஆனால் உங்களுக்கு ஒரு சாவி கிடைக்குது. அந்த சாவியின் மூலமாக நீங்கள் திறந்து வெளியே வரும்போது மட்டும்தான், ஓ இதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய உலகம் இருக்குதா, இந்த படைப்போட சக்தி இந்த அளவுக்கு இருக்கா, இந்த பரிணாமத்தோட சக்தி இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற தெய்வீக தன்மையை நம்ம உணர முடியும். இந்த தன்மையை உணரக்கூடியது தான் நமக்கு மந்திரங்களே. ஒரு மந்திரத்தை நீங்கள் சரியான முறையில் உச்சரிக்கும் போது மட்டும்தான் அதுக்கான பலனை அடைய முடியும். அது என்ன சரியான முறையில் உச்சரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, அது என்ன, சிவபெருமான் கண்ணபிரான் கூட தான் வந்து காலை எடுத்து கண்ணில் வச்சார், அவரை ஏற்றுக்கலையா அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. நாங்களாம் முறைகள் படியெல்லாம் வழிபாடு பண்ண மாட்டோம், நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கோயிலுக்கு போவோம், குளிக்க மாட்டோம், நாங்கள் பல்லு தேக்க மாட்டோம், நான்வெஜ் சாப்பிட்டு தான் போவோம் இப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது எல்லாருமே கண்ணபிரான் ஆக முடியாது. கண்ணபிரானுடைய தொழில் அவர் அப்படி தான் இருந்தாலும், அந்த முறையில் இருந்தாலுமே தான் கண்ணையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் இப்போ இருக்கிறவங்கள எப்படி, தன்னோட வாழ்க்கையில் அதுக்கு தகுந்தாற் போல் சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னது, நான் எழுந்து போகிறதுக்குள்ளே என் பக்கத்துலேயே சிவபெருமானை வச்சுட்டு உட்கார்ந்த இடத்துல நான் கண்ண முன்னாவே சிவன் என்னை ஏற்றுப்பாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பக்கட்டு கட்ட ஆரம்பிக்கிறோம். இப்படி இருக்கிறனால மட்டும்தான் நமக்கு அந்த சாவியோட அருள் புரிய மாட்டேங்குது. அதாவது மந்திரங்களோட அருள் புரிய மாட்டேங்குது, மந்திர தன்மைகளுமே புரிய மாட்டேங்குது. தெய்வீகத்தை நம்மளால் உணரவே முடியாமல் அந்த சின்ன ஒரு ரூமுக்குள்ளேயே நம்மளோட வாழ்க்கையை அடைச்சிக்கிட்டு நம்ம போயிடும். நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், அதாவது 6 சக்கரங்கள் தான், இந்த சக்கரங்களுடைய தன்மையும் கூட நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். இயற்கையாக நிகழக்கூடிய இந்த சக்தி, இந்த சூட்சம பரிணாம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியும் கூட நம்ம புரிஞ்சிக்காமல், இயல்பாக மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த ஊந்துதலும் கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல், முதுகு தண்டை நேராக வைக்க தெரியாமல், அனைத்துமே இழந்து 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 ஒரு விலங்கனத்தோட முதுகெலும்பு போல நம்ம தரை மட்டமாக ஆகிட்டு போயிட்டுருக்கோம். பரிணாம வளர்ச்சியில் உயர்ந்த வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய மனித பிறவியாக இருக்கக்கூடிய நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அதை உணர மாட்டேங்கிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு அது ஒரு சாவி போல செயல்பட ஆரம்பிக்கும். சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய மொத்தமாகவே பார்த்திங்கனாலே அது 6 மந்திரங்கள் தான். அந்த 6 மந்திரங்களில் சிவபெருமானுடைய முழு ஆசீர்வாதங்களையே நமக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ருத்ர மந்திரத்தை நீங்கள் எப்போ பிரயோகம் பண்ணணும், எப்படி புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அது மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இதை ஆரம்பிக்கணும். மகா சிவராத்திரி இரவில் நீங்கள் கண் விழித்து உங்களுடைய முதுகு எலும்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்க வைக்கும்போது அது மேல் நோக்கக்கூடிய ஊந்துதலை நமக்கு கொடுக்கும். இந்த நேரத்தில் இந்த மந்திர உச்சாதனையை
தியானம் மூலம் நீங்கள் சொல்லும்போது உங்களை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சூழலுமே ஒரு தெய்வீகத்தன்மைக்கு உங்களை கொண்டு போக ஆரம்பிக்கும். மனதில் அறிவில் மேல் நோக்கக்கூடிய ஒரு சக்தி, மந்திரத்தை வெறும் உச்சரிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மகா யோக மரபில் நம்ம கலந்து இதை சொல்லும்போது மகத்தான பல சாதனைகளை நம்ம புரிய முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளையே இந்த மந்திரம் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சிவனுடைய ஆசிர்வாதம் முழுமையாகவும் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு சொல்லுங்கள், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த மேருமலைன்னு சொல்லக்கூடிய குண்டலனை மேலோங்கக்கூடிய அந்த நேரத்தில் இதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அதில் இருந்து நீங்கள் சொல்லிட்டு வரும்போது இதனோட பலன் அதிகமாக இருக்கும். தினமும் ஒரு 108 முறை சொல்லுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாமான்னு கேட்காதீங்க, அது அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் அந்த மந்திரம் தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நிறுத்தி நிதானமாக மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சிவசம்போ அப்படிங்கிறத சொல்லலாம். சிவசம்போவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல் புழு பூச்சிக்கு கூட நான் எந்த துரோகமும் மனதார நினைக்க மாட்டேன், சிவபெருமானையே அர்ப்பணித்து வாழப்போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் சிவசம்போ. இது நான் சொல்லக்கூடிய இந்த ருத்ர மந்திரத்தை நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு யோகி தன்மைக்கு உங்களை மாற ஆரம்பிப்பீங்க. அந்த தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் தன்னோட பிறந்த முதல் பச்சளம் குழந்தைய பார்க்கக்கூடிய பொழுது அந்த தாய் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம், சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் போது சிவனையே நேரில் பார்க்கும்போது கிடைக்கக்கூட அந்த சந்தோஷம், ஒரு சிவ யோகியாக உங்களை மாற்றக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீங்க சொல்லக்கூடிய முதல் நாளே. நான் சொன்ன முறையில் உங்களுடைய முதுகெலும்பை நேராக வைத்து நீங்கள் இதை ஆரம்பித்து பாருங்கள். இதோட தன்மை புரியும். உங்களுக்கான மந்திரம், ஓம் நமோ பகவதே ருத்ராய. திருப்பியும் மந்திரம் சொல்கிறேன், ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த மந்திரத்தை நீங்கள் நான் சொன்ன இதே வேகத்தில் தான் நீங்கள் சொல்லணும். இப்படி சொல்லி பாருங்கள், உங்களுடைய குண்டலனை எழும்புறது, சிவபெருமானோட ஆசீர்வாதங்கள், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறது, சிவன் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மறுமலர்ச்சியை உங்களுடைய கண் கூட நீங்களே பார்ப்பீங்க. நமசிவாயம்.